हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் எங்கள் வீட்டில் மார்னிங்கில் என்னென்ன நடக்குதுன்றதை ஒரு ரொட்டீன் விலாகாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு வேலையாக நான் வெந்நீர் போட்டு வச்சுருக்கேன். காலையிலே நம்ம குளிச்சிட்டோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம இன்றைக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் இப்போ 6:10 ஆகுது. இப்போ நம்ம டீடாக்ஸி வாட்டர் ரெடி பண்ணலாம். என்னோடய வெயிட் லாஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு இந்த டீடாக்ஸி வாட்டர் தான். இந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் நான், என் ஹஸ்பண்ட், எங்கள் மாமியார் எல்லாருமே இதை குடிப்போம். இது கூட ஃபஸ்ட்டு நான் ஒரு துண்டு மஞ்சள் அதை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு சின்ன துண்டு பட்டை, இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப நல்லது இந்த வாட்டர். நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கலாம், ஃபுல் டைமாகவும் எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி நல்லா போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா ரெகுலராக அப்படியே ஃபுல் டைம் நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு பதில் இந்த வாட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ நல்லது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நான் இப்போ மூடி வச்சுருக்கேன். மூடி மிதமான சூட்டில் இருக்கும்போது நாம் குடிச்சிக்கலாம். இப்போ நான் இதை 1/4 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இதில் தான் நான் ரெகுலராக குடிப்பேன். இது கூட நம்ம 1 சின்ன லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதுவும் அதுவும் இன்னும் நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்பு நச்சு பொருட்கள் எல்லாம் வெளியே வரணுன்னா நம்ம இந்த வாட்டரை தாராளமாக எடுத்துக்கலாம். சின்ன 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். இது என்னோடய மார்னிங் டீடாக்ஸி வாட்டர். இப்போ நான் எடுத்துக்கிற டைம் வந்து 6:45 ஆகுது. அடுத்ததுன்னா நைட்டே நம்ம பாத்திரத்தை முடிஞ்ச அளவு கழுவி வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருங்க. கிச்சனை காலைல ஏஞ்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நான் சட்னிக்கு வெங்காயம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். புதினா கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்த சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே நான் 1 பக்கத்தில் ரைஸ் வச்சுட்டேன் மதியானத்துக்கு. இன்றைக்கி லஞ்ச் வந்து மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 1 சின்ன அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நாம் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி எல்லாம் அரைஞ்சி வச்சுட்டேன். இது கூட எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு சேர்த்து தாளிச்சுட்டு மற்ற வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் துருவி வச்சுருக்கிற 1 சின்ன மூடி அளவுக்கு தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னிக்கு நல்லா வதக்கியாச்சு, அதை எடுத்து ஆற வச்சிடலாம். மீன் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் கொஞ்சம் வடகம் போட்டு தாளிச்சிட்டு இருக்கிற காயை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காய தக்காளியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். மீன் குழம்பு ரெசிபி நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது சும்மா சிம்பிளாக வைக்கிற மீன் குழம்பு, இன்னொன்று எல்லா மசாலாவும் வறுத்து அரைச்சி வைக்கிற மீன் குழம்பும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 டேஸ்டில் இருக்கும். இது கூடவே சைட் பை சைடாக இந்த பக்கம் நான் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். மீன் குழம்பு தாளித்து விட்டாச்சு, நல்லா கொதிச்சு வரணும். நான் இன்றைக்கி கம்பு தோசை தான் ஊற்றுறேன். டெய்லி ஒரு நல்ல ஹெல்த்தான சாப்பாடாக முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. 1 நாளைக்கு மாற்றி மாற்றி, 1 நாள் கம்பு தோசைனா 1 நாளைக்கு ராகி தோசை, இப்படி ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் மீன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. பொடி மீன்லாம் சேர்த்துட்டு பெரிய மீனை காரம் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ குழம்புல மீனை சேர்த்துக்கலாம், நல்லா கொதிச்சு வரட்டும். இவன் எங்கள் வீட்டு செல்லப்பிராணி, இவன் பேர் ராக்கி. கட்டி போட்டு வச்சுருக்கோம், அவுத்துட சொல்லி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவுத்துட்டோம்னா வெளியே போனான்னா சீக்கிரம் வரமாட்டான் ஊர் சுற்றி, அதனால தான் முகத்தையே பார்த்துட்டு இருக்கான். அவுத்து விட மாட்டாங்களா அப்படின்ட்டு ரொம்ப சேட்டை பண்ணுவான். இந்த சைடு நம்ம மீனுக்கு காரம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மீன் பேர் வந்து மீன் கொத்தி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக காரப்பொடி, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையை சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி மாவு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், தோசைக்கல்லையும் ஒட்டாமல் வரும். இது கூட 1 லெமன் பிழிஞ்சு விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. 1/2 ஹவர் ஊறட்டும். அந்த காரெல்லாம் ஏறினதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நான் இப்போ மூடி வச்சிடுறேன்.
நல்லா ஊறட்டும். இந்த சைடு நம்ம சட்டியில் குழம்பு வச்சதில் மீன்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சி. இதையும் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். குக்கரில் இருக்கிற சாதத்தை எப்போவுமே அப்படியே வைக்காதீங்க, அது இன்னும் அந்த ஹீட்லேயே குழஞ்சிரும். முடிஞ்ச வரைக்கும் மாற்றி வச்சுருங்க. மாற்றி வச்சிட்டிங்கன்னா நம்ம எப்போ சாப்பிட்டாலும் பொல பொலன்னு உதிரி உதிரியாக இருக்கும். சாதத்தை நான் இட்லி பாத்திரத்தில் மாற்றி மூடி வச்சுட்டேன். அப்பப்போ கிச்சனை வேலையை முடிச்சதும் தொடச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அடுப்பும் க்ளீனாக இருக்கும், நம்மளுக்கு இது ஒரு தனி வேலையாக இருக்காது. பாத்திரமும் உடனே விழுகிற பாத்திரத்தை அப்பப்போ கழுவி வச்சிட்டிங்கன்னா இன்னும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். 10:30 நான் இன்றைக்கி லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன், பிரேக்ஃபாஸ்ட்டும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டேன். காய்கறி இது கூட ஒரு பொரியல் பண்ணி வச்சுட்டேன். மீன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ரசம் மட்டும் நேற்று வச்சதோடு நிறுத்திட்டேன். நீங்களும் இதேமாரி குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் ஓகே கொடுத்தீங்கன்னா நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கோங்க. இன்றைக்கி எடுத்துருக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நான் இந்த மாதிரி வீடியோ ஃபுல் டைம் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.